हलो लर्नर्स वेलकम टू लर्न हिंदी थ्रू तमिल इनके नम्ब वीडियो अडिकडी तेवपड़कूडिय हिंदी वाक्यंगल दा पाक्कपोरम इप्पा नम्ब पाक्कपोर वाक्यंगल एल्लामे उंगलुक्कु नरैय इडंगल्ल यूस आगुम नम्ब इदुक्कु मुन्नाडी वीडियोस्लाम पात्तिरुक्क माट्टोम सो अंद माद्रियाना वाक्यंगल अंद माद्रि सब्सक्राइबर्स ओरु सिल क्वेश्चन्स्लाम केट्टिरुंदांग अंद माद्रियाना वाक्यंगल्लयुमे इदुल वंदु ना वंदु बदिल कोडुत्तिरुक्केन अदावदु हिंदील एप्पडि सोल्रदु अप्पडिन्रद वंदु एक्स्प्लेइन पण्णिरुक्केन सो वीडियोवै स्किप पण्णाम एंड वरैक्कुम पारुंग रोम्बवे यूस्फुल्ला इरुक्कुम वीडियोक्குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க சோ நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு அப்படினா ரொம்ப டைம் ஆயிடுச்சு எவ்வளவு சீக்கிரம் உங்களால சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படினா जितना जल्दी आ सकते उतना जल्दी आवो सो एव्वलवु सीक्रम अदावदु एव्वलवु सीक्रम अप्पडिन्रदु एंदलवुक्कु सीक्रम अप्पडिन्रदु दा अर्थंगु एंदलवुक्कु सीक्रम वर मुडियुमो अव्वलवु सीक्रम वांगु सो एंदलवु अप्पडिनु सोल्रदुक्कु वंदु चित्तना अप्पडिन्र वार्त्तैय वंदु यूस पण्णुवोम एव्वलवु सीक्रम अप्पडिना वंदु सो सीक्रम अप्पडिना जल्दी वर मुडियुम अप्पडिनु सोल्रदुक्कु नम्म मुडियुम मुडियादु अंद माद्रि वंदाले वंदु सक्ता सक्ति सक्ते यूस पण्णि नम्म पेसुवोम सो वंदु नींग अप्पडिन्रदनाल इंग सक्ते अप्पडिन्रद सोल्रेन आसक्ते इलेना आसक्ता அப்படின்றத கூட நீங்க சொல்லலாம் வர முடியும் அப்படின்றதனால ஆசக்தா போக முடியும் அப்படினா ஜாசக்தே அந்த மாதிரி வரும் சோ அந்த verb கேத்த மாதிரி சாப்பிட முடியும் வாங்க முடியும் எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ அப்படினா கரி சக்தா அப்படின்றது வரும் சோ இங்க வந்து வர முடியும் அப்படின்றதனால ஆசக்தே சித்தனா சாரி ஜித்னா ஜல்தி ஆசக்தே உத்னா ஜல்தி ஆவோ சோ உத்னா ஜல்தி ஆவோ அப்படினா அவ்வளவு சீக்கிரம் வா அப்படின்றது அர்த்தம் அவ்வளவு சீக்கிரம் வாங்க அப்படினு ரொம்ப ரெஸ்பெக்ட்டோட சொல்லும் பொழுது ஆயியே அப்படின்றத சொல்லலாம் போங்க அப்படினு சொல்றதுக்கு ஜாயியே சோ இங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க சித்னா ஜல்தி ஆசக்தே உத்னா ஜல்தி ஆவோ இல்லனா ஆயியே அப்படின்றத சொல்லலாம் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க அப்படினு சொல்றதுக்கு चितना जल्दी जा सकते उतना जल्दी जाइए அப்படின்றத சொல்லணும் சோ போங்க அப்படினா जाइए அப்படின்றத சொல்லுவோம் சோ ஆக்கு பதிலா ஜா சேக்கறீங்க போங்க எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க அப்படிங்கற மாதிரி சொல்லும் பொழுது அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படினு சொல்றதுக்கு இதை ஹிந்தில நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏ உத்னா அச்சா நஹி ஹே சோ அந்த அளவு இப்பதான் நம்ம பார்த்தோம் जितना उतना அப்படின்றதெல்லாம் வந்து எந்த அளவு அந்த அளவு அந்த மாதிரியானதை குறிக்குது எவ்வளவு அவ்வளவு அந்த மாதிரியான அர்த்தங்களே வரும் அதுக்கு டீப்பான அர்த்தம் வந்து சோ இந்த வாக்கியத்தை நம்ம தமிழ்ல சொல்லும்போது இது அவ்வளவா நல்லா இல்ல அப்படின்றத சொல்லுவோம் சோ அவ்வளவா அப்படின்றத சொல்றதுக்கும் அந்த அளவு அப்படினு சொல்றதுக்கும் வந்து ஒண்ணுதான் சோ உத்னா அப்படின்றத தான் இங்க யூஸ் பண்ணி சொல்லணும் இது அப்படினு சொல்றதுக்கு ஏ உத்னா அப்படினா வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படினு சொல்றதுக்கு வந்து அச்சா நஹி ஹே நல்லா இருக்கு அப்படினா அச்சா ஹேன்னு சொல்லுவோம் நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு அச்சா நஹி ஹே சோ ஏதாவது ஒரு பொருளை பாக்கும்போது இல்ல Dress-ஐ பாக்கும்போது இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல வேற பாருங்க அப்படினலாம் நம்ம சொல்லும் பொழுது இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சோ அந்த மாதிரி ஜித்னா உத்னா அப்படின்றதெல்லாம் வந்து எந்த அளவு அந்த அளவு அந்த மாதிரியானத வந்து குறிக்கும் சோ இந்த அளவு அப்படினு சொல்லும் பொழுது சோ எந்த அளவுனா வந்து ஜித்னா உத்னா அப்படின்றது வந்து அந்த அளவு இந்த அளவுன்னு சொல்றதுக்கு வந்து இத்னா அப்படின்றது வரும் ஜித்னா உத்னா இத்னா இந்த மூணு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்ல சோ யாரா மேலையாவது நம்ம கோவமா இருந்தனா அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதத வந்து அவங்க ஏன் என்கிட்ட சொல்லல அந்த மாதிரி கேக்கும் பொழுது நம்ம வந்து உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்ல அப்படினு சொல்றதுக்கு ஹிந்தில நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆப்சே பத்தனே கி ஜரூரத் நஹி ஹே சோ வந்து உங்ககிட்ட அப்படினா ஆப்சே அப்படின்றது அர்த்தம் ஆப்கே ஆப்கே பாஸ் அப்படின்றதையும் சொல்லலாம் ஆப்கே பாஸ் பாஸ் அப்படினாலே கிட்ட அப்படின்றது தான் அர்த்தம் அதாவது பக்கத்துல சோ வந்து ஆப்கே பாஸ்ன்றதையும் பேச்சு வழக்குல நம்ம வந்து சொல்லலாம் ஆப்சேன்னு சொல்லலாம் ஆப்கேனோ சொல்லலாம் ஆப்கே பாஸ் அப்படின்றதையும் சொல்லலாம் சோ பாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்கே பாஸ் அப்படின்றது வரும் இல்லனா ஆப்சே ரெண்டுமே கரெக்ட் தான் சோ பத்தானே கி அப்படினா வந்து சொல்வதற்கு அப்படின்றது அர்த்தம் சோ உங்ககிட்ட சொல்றதுக்கு அவசியம் இல்ல அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் சோ சொல்றதுக்கு அப்படினு சொல்றதுக்கு வந்து பத்தானே கி அப்படின்றது வரும் அவசியம் இல்ல அப்படினா ஜரூரத் நஹி ஹே சோ ஆப்கே பாஸ் பத்தானே கி ஜரூரத் நஹி ஹே உனக்கு வேணானா போ அப்படினு சொல்றதுக்கு வந்து तुमको नही चाहिए तो जावो तुमको அப்படினா வந்து உனக்கு அப்படின்றது அர்த்தம் வேண்டாம் என்றால் அப்படினு சொல்றதுக்கு சோ வேணும் அப்படினா चाहिए நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம் வேண்டாம் அப்படினா नही चाहिए வேணாம்னா அதுக்கு ப்ராப்பரான அர்த்தம் வேண்டாம் என்றால் அதுக்கு அந்த என்றால் அப்படினு சொல்றதுக்கு வந்து தோ அப்படின்றது நம்ம ஹிந்தில வந்து சொல்லணும் சோ வேண்டாம் என்றால் போ नही चाहिए तो जावो போ அப்படினா जावो அப்படின்றது தெரியும்
நகி சாகியத்தோ அப்படின்னா வேண்டாம் என்றால் நம்ம பேச்சு வழக்கில் வேணாம்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உனக்கு வேணாம்னா போ, தும்கோ நகி சாகியத்தோ ஜாவோம், உங்களுக்கு வேணான்னா போங்க அப்படின்றது ரெஸ்பெக்டோட சொல்றதுக்கு ஆப்கோ உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ, நகி சாகியத்தோ ஜாயியே போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜாயியே அப்படின்றத சொல்லுவோம். உங்களுக்கு வேணும்னா போங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், ஆப்கோ சாகியேத்தோ ஜாயியே, அங்க நகி சொல்லக்கூடாது, வேண்டாம்னா தான் நகி சாகியேத்தோ, வேணும்னா அப்படின்னு சொல்றதுக்கு சாகியேத்தோ மட்டும் சொன்னா போதும். ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், ஆப்கோ சாகியேத்தோ ஆயியே, உங்களுக்கு வேணும்னா வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க, அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், உத்தனா அச்சா நகிஹே, உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆப்கோ சாகியேத்தோ கரிதோ. ஸோ வாங்குங்க அப்படின்னா கரிதோ, உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கோ சாகியேத்தோ கரிதோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்பவே சுலபமாக இருக்கும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, பஸ்ல அவன் தூங்கிக்கிட்டே வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, ஓ பஸ்மே, இங்கே வந்து பஸ்ல ஏதாவது இது வந்து தூங்கி கொண்டே வந்தான், பாஸ்ட் டென்ஸில் வருது, அதனால தான் இங்கே வந்து ஓ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் வந்து உஸ்னே அப்படின்றதா வருது. ஸோ ஒரு சிலர் பேசும்பொழுது வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் பேச்சு வழக்கில் இப்போ நிறைய பேர் அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்ததுன்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்த்து பேசுவோம், இல்லை சப்ஜெக்ட் மாறும் ப்ளஸ் சப்ஜெக்ட் கூட நே சேர்ப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா ஆஸ் யூஷுவல் சென்டென்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணுறதே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இது ப்ராப்பராக எப்படி வரும் அப்படின்னா, உஸ்னே பஸ்மே சோ ரஹா ஹே, ஸோ தூங்கு அப்படின்னா சோவோ அப்படின்றத சொல்லுவோம், அதாவது சோ ஜாவோ அப்படின்றத கூட சொல்லுவோம். சோ ரஹா ஹே ரோ சோ ரஹா ஹே அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது அர்த்தம், தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்றது அர்த்தம். சோ ரஹா ஹே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்துருக்கோம், தூங்கி கொண்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வந்து சோ ரஹாத்தா அப்படின்றது வரும், தூங்கி கொண்டு வந்தான்னு இருக்குங்க. ஸோ பஸ்ல தூங்கிக்கிட்டே வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்தான் அப்படின்னா நமக்கு இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் வருது, ஸோ ஆயா வந்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆயா அப்படின்றத சொல்லுவோம், தூங்கி கொண்டு. ஸோ அந்த மாதிரி கொண்டு அப்படின்னாலே வந்து அது கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஸோ ரஹா ரஹி, ஆணா இருந்தா ரஹா வரும், பெண்ணா இருந்தா ரஹி வரும். இங்க வந்து அவன் பஸ்ல தூங்கி கொண்டு வந்தான் அப்படின்றத சொல்றோம். ஸோ அவன் அப்படின்னா உஸ்னே, பஸ்ல அப்படின்னா பஸ்மே, தூங்கி கொண்டு அப்படின்னா சோ ரஹா, ஏன்னா ஆனை பத்தி பேசுறோம், வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆயா, அவ பஸ்ல தூங்கி கொண்டே வந்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது சோ ரஹி ஆயி அப்படின்றது வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உங்ககிட்ட இது மட்டும்தான் இருக்கா, ஸோ கடையில வந்து ஏதாவது ஒரு பொருள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இவ்வளோதான் இருக்கா, இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எப்படி கேட்கலான்னா, ஆப்கே பாஸ், உங்ககிட்ட அப்படின்னா ஆப்கே பாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ்ல பார்த்தோமா, ஆப்சே, அதாவது உங்ககிட்ட சொல்றதுக்கு அவசியம் இல்லை, ஆப்சேன்னு சொல்லலாம், ஆப்கே பாஸ்னு சொல்லலாம்னு சொல்லி இருந்தேன்ல, அதே போலதான் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஏ சிர்ஃப் ஹி ஹே ஹிக்யா. ஸோ வந்து இது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஏன்னு சொல்லணும், ஆக்சுவலா இது வந்து ரிட்டன் ஹிந்தியில் வந்து எஹ அப்படின்றத சொல்லுவாங்க, அதனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஏ அப்படின்றத சொன்னாலே போதும், இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏ சிர்ஃப் ஹி ஹேக்கியா. ஸோ ஹேக்கியா அப்படின்னா இருக்கா அப்படின்றது அர்த்தம், இது மட்டும்தான் ஏனா வந்து, ஸோ சாரி இது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஏ வரும்னு சொன்னதை பார்த்தோம், மட்டும் அப்படின்னா சிர்ஃப், மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சிர்ஃப் ஹி. ஸோ இது மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சிர்ஃப் ஹேக்கியா அப்படின்றத சொல்லலாம், மட்டும்தான் அப்படின்னா வந்து சிர்ஃப் ஹி ஹேக்கியா. ஸோ சிர்ஃப் ஹி அப்படின்றது வந்து மட்டும்தான் அப்படின்றத குறிக்குது. இதுதான் நமக்கு வந்து இந்த சென்டென்ஸில் புது வார்த்தை. ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட, ஏ அப்படின்னா இது, சிர்ஃப் ஹி அப்படின்னா இது மட்டும்தான், இருக்கா அப்படின்னா ஹேக்கியா. நான் இப்போல்லாம் தினமும் லேட்டாக தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ தூங்க போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் எடுத்துக்கக்கூடாது. நம்ம பேசும்பொழுது வந்து நான் போக போகிறேன் அப்படின்னா வந்து ஃப்யூச்சர் டென்ஸில், அதாவது இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்றத கன்சிடர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்கே எடுத்துக்கக்கூடாது. இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க, இப்போல்லாம் டெய்லி. ஸோ அந்த மாதிரி ருட்டீனாக நீங்கள் பண்ணக்கூடியது வந்தாலே அது வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் பேசணும், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். இப்போல்லாம் டெய்லி, இப்போதெல்லாம், எப்போவுமே இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டாலே அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். நம்மளோட 20 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரெசன்ட் டென்ஸ்க்குன்னு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதில் இதுக்கான ரூல்ஸ் எப்படிலாம் பேசணும் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுபடி பார்த்தா நான் இப்போல்லாம் தினமும் லேட்டாக தூங்க போகிறேன், இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், நான் அப்படின்னா மே, இப்போதெல்லாம் ஆஜ்கல், ஹிந்தியில் இப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ்கல், டெய்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரோஸ்,
தாமதமாக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தேர்சி, அதாவது லேட்டா அப்படின்னு சொல்லவும்ல தேர்சி. தூங்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சோனே ஜாத்தாகுன். ஸோ வந்து ஜாத்தாகுன் அப்படின்னா வந்து ஆண் சொல்றீங்க அப்படின்றத அர்த்தம், தூங்க போறேன் அப்படின்னு. பெண் சொல்லும் பொழுது ஜாத்திஹுன் அப்படின்றத சொல்லணும். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ், அதனாலதான் வந்து ஜாத்தாகுன் ஜாத்திகுன் அப்படின்றத சொல்றோம். தூங்க போகிறேன், ஸோ தூங்கு அப்படின்னு வந்து சோவோன்னு சொல்லுவோம். தூங்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சோனே ஜாத்தாகுன். பெண் சொல்றீங்க அப்படின்னா சோனே ஜாத்திஹுன் அப்படின்றத சொல்லணும். மே ஆஜ்கல் ரோத் தேர் சே சோனே ஜாத்தாகுன். அருண் அடிக்கடி சினிமா பார்க்க போறான் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ அடிக்கடி எப்பவாவது, அடிக்கடி, டெய்லி, எப்போவுமே இல்லை, இந்த மாதிரியான வார்த்தை எல்லாமே வந்து வந்துருச்சுனாலே அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அருண் அடிக்கடி சினிமா பார்க்க போகிறான்னு சொல்கிறதுக்கு அருண் அக்சர். அடிக்கடி அப்படின்னா அக்சர் ஹிந்தியில். ஸோ இப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ்கல் அப்படின்றத பார்த்தோமா, அடிக்கடி அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்சர். அருண் அக்சர் சினிமா தேக்னே ஜாத்தாகுன், அடிக்கடி சினிமா பார்க்க போகிறான். ஸோ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சோனே ஜாத்தாகுன் அப்படின்றத சொல்கிறோமா, அது வந்து அந்த சென்டென்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீங்க, நான்னு சொல்கிறீங்க, அதனால் எண்டிங் வந்து ஜாத்தாகுன் அப்படின்றது முடியுது. இங்கே வந்து தேர்ட் பர்சன், மூன்றாவது நபரை பற்றி பேசுகிறீங்க, அதனால தான் எண்டிங் வந்து ஹேன்னு முடியுது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள், பட் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ தேக்னே ஜாத்தாகுன் அப்படின்னா பார்க்க போகிறான் அப்படின்றது அர்த்தம், தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறீங்க. இதுவே பிரியா அடிக்கடி சினிமா பார்க்க போகிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரியா அக்சர் சினிமா தேக்னே ஜாத்தி ஹே அப்படின்றது வருது. ஸோ அங்கே தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறதுனால ஹே வருது, பிரியா பெண்பாலை பற்றி பேசுகிறதுனால ஜாத்தின்னு வருது, இங்கே அருண் ஆண்பாலை பற்றி பேசுகிறதுனால ஜாத்தா சவுண்டு வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், என்னோட மொபைல் ரொம்ப பழசாகிடுச்சு, அதனால் நான் புது மொபைல் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புது மொபைல் மாற்ற போகிறேன் அப்படின்றது தான் வந்திருக்கு. இது வந்து ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, நான் டெய்லி பற்றி பேசலை, எப்போவாவது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் அங்கே தூங்க போகிறேன், வரப்போகிறேன், அந்த மாதிரி பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே மாற்ற போகிறான் அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்கிறேன்றது புரியுதா? அந்த ரெண்டு வாக்கியங்களில் வந்து இப்பெல்லாம் தினமும் அப்படின்றது வந்தது, அடிக்கடி அப்படின்றது வந்தது. ஸோ அதனால் அது வந்து நம்ம ரொட்டீனாக வந்து பண்ணுறது கூட அந்த சென்டென்ஸில் வரும். இது வந்து வாலா வாலி யூசேஜில் வரும், நான் தூங்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், நான் போக போகிறேன், நான் வரப்போகிறேன், அந்த மாதிரி நான் மாற்ற போகிறேன் அப்படின்றத சொல்கிறீங்க. அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் அந்த சென்டென்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, உடனே பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான அர்த்தங்களில் வரும்பொழுது வாலா வாலி வாலியை யூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இதுக்குமே நான் செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வாலா வாலி வாலேயோட யூசேஜ். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, என்னோட மொபைல் ரொம்ப பழசாகிடுச்சு, மேரா ஃபோன் பகுத் புராணா ஹோகையா. ஸோ பழசு அப்படின்னா புராணா, ரொம்ப பழசாக ஆகிடுச்சு அப்படின்னா ஹோகையா. ஸோ பகுத் அப்படின்னா ரொம்ப, புராணா ஹோகையா அப்படின்னா ரொம்ப பழசாகிடுச்சு, மேரா மொபைல் அப்படின்னா என்னோட மொபைல், அதனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே அப்படின்றது ஹிந்தியில் சொல்லணும். நான் என்னோட மொபைலை மாற்ற போகிறேன். ஸோ இஸ்லியே அப்படின்னா அதனால், மே அப்படின்னா நான், அப்னா மொபைல் என்னுடைய மொபைல. ஸோ எனது மொபைல் அப்படின்னா அப்னா மொபைல், தன்னுடைய மொபைல் அப்படின்றத அர்த்தம். அப்னா அப்படின்னா தன்னுடையது அப்படின்றத அர்த்தம். அப்னா மொபைல் பதல்னே வாலாகுன். ஸோ பதல் அப்படின்னா மாத்துறது அப்படின்றது அர்த்தம். பதல்னே வாலாகுன் அப்படின்னா மாற்ற போகிறேன் அப்படின்றது அர்த்தம். ஒரு பெண் சொல்கிறாங்க மாற்ற போகிறேன் அப்படின்னா வந்து பதல்னே வாலிஹூன் அப்படின்றதா சொல்லணும். ஏன்னா நீங்கள் தன்னை பற்றி பேசுகிறீங்க, அதனால் வந்து ஹூன்னு சொல்கிறீங்க. இதுவே வேறு யாராவது ஒருத்தவங்க மொபைல் மாற்ற போகிறாங்க, அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா பதல்னே வாலா ஹேன்னு முடியும். ஸோ தேர்ட் பர்சன் அப்படின்னா ஹேன்னு முடியும், ரெஸ்பெக்டோட சொல்லும்பொழுது ஹெயின்னு முடியும், ப்ளூரல் பற்றி பேசும்பொழுதும் ஹெயின்னு முடியும். மேரா ஃபோன் பகுத் புராணா ஹோகையா இஸ்லியே மே அப்னா மொபைல் பதல்னே வாலாகுன் அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, அருண் மற்றும் வருணோட வீட்டுக்கு நடுவில் தான் என் வீடு இருக்கு, அதாவது ரெண்டு பேரோட வீட்டுக்கு நடுவில் தான் என் வீடு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு பேர் பேரை மென்ஷன் பண்ணும்பொழுது நீங்க வந்து அருண் ஆர் வருண் அப்படின்றத சொல்லுவீங்க. மற்றும் அப்படின்னா வந்து ஹிந்தியில வந்து ஆர் அப்படின்றத சொல்லணும். இல்ல பொதுவா ரெண்டு பேரோட வீட்டுக்கு நடுவில் தான் என் வீடு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்றதுக்கு தோனோம் அப்படின்றது மட்டும் சொன்னாலே போதும். வீட்டுக்கு நடுவுல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கர்கே பீச்சேமே, வீட்டுக்கு அப்படின்னா வந்து கர்கே, நடுவுல அப்படின்னா பீச்சேமே, மேரா கர்ஹே அப்படின்னா என் வீடு இருக்கு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் நல்லா பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே அச்சேசே தேக்கா, நான் நல்லா பார்த்துட்டேன். அச்சேசே அப்படின்னா நன்றாக, பார்த்துட்டேன் பாஸ்ட் டென்ஸ், அதனால தேக்கா. ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்ததுனாலே நம்ம எதை யாரை செக் பண்ணிட்டு சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும்னு சொன்னேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மெயின்னே அச்சேசே தேக்கா,
ஆனா அப்படின்னு சொல்றதுக்கு லேக்கின், அங்க யாரும் இல்லை அப்படின்னா வந்து பஹான் கோயி நஹிஹே, பஹான் கோயி நஹிஹே. இவ்வளவு சீக்கிரமா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இத்தனை ஜல்தி, கஹான் ஜா ரஹேஹே, இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா இத்தனை ஜல்தி. இந்த அளவுக்கு நான் முன்னாடியே சொன்னல ஜித்தனா உத்தனா, அதே போலதான் இவ்வளவு அப்படின்னா வந்து இத்தினி, அதாவது இதுக்கான அர்த்தம் வந்து இந்த அளவுக்கு சீக்கிரமா. ஸோ இத்தினி ஜல்தி, கஹான் ஜா ரஹேஹே அப்படின்னா எங்க போறீங்க அப்படின்றது அர்த்தம். கஹான் அப்படின்னா எங்க, ஜா ரஹேஹே அப்படின்னா எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது கேட்கறது அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்மளோட 20 Days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரியே ஹிந்தி கற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.